பல நாளாக பிளான் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நடக்க போகுதுங்க. ஆமாம், பூனேவை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், மான்சூன் மகாராஷ்டிராவை. மழை இல்லைத்தான், இருந்தாலும் மழை இல்லாத போது ஒரு பர்ஃபெக்டான ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு தான் இன்றைக்கி என் தலைவன் கூட வந்து பிளான் பண்ணியிருக்கோம். த லேசி பம் டிராவலர் சிவா கூட இன்றைக்கி நம்ம பூனேலேருந்து கிளம்பி தேவகுண்டு வாட்டர் ஃபால்ஸ் போக போகிறோங்க. அல்டிமேட்டாக இருக்க போகுது. காலையில் எவ்வளவோ சீக்கிரம் கிளம்பணும்னு நினச்சோம், பட் வந்து 5 மணிக்கு தான் கிளம்ப முடியுது. இதுலேயே கூட்டம் அள்ளுதுங்க. பைபாஸ்லலாம் வந்து அவ்வளோ பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க, எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. செம்ம கூட்டமாக இருக்க தான் அநேக வாய்ப்புகள் இருக்குது. வாங்க, போகிறச்சே ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்கலாம். இங்கே ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே இருக்க, ஏதாவது சொல்லுங்கப்பா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு. இல்லை தலைவன், 6 மணிக்கு நம்ம தேவகுண்ட் ஃபால்ஸில் சொன்னாப்புல, இப்போயே மணி 6 ஆகும் போது இதில் நாங்கள் வந்து செயின் லூப்லாம் அடித்து வேறு ஒன்றும் கிளம்பணும். சரி வாங்க போவோம், 70 கிலோமீட்டர் தான், போயிடலாம், நிறைய இருக்குது பார்க்க வேண்டியது. வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன், நீங்கள்லாம் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். ஆரம்பிக்கலாமா? என் சிங்கம் ஸ்டைலாக அஸ்லாம் மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கு. இந்த அஸ்லாமோட பேருக்கு அர்த்தம் தான் என்ன? ஆர்னியா படம் இருக்குல்ல, அதில் அந்த சிங்கத்தோட பேர். காட்டுக்கு வந்து அது ராஜா, ரோட்டுக்கு நம்ம செல்லக்குட்டி ராஜா. எப்பா எப்பா எப்பா, என்கிட்ட தான் பைக் இருக்கு, 1.5 வருஷம் ஆச்சுங்க, 1200 கிலோமீட்டர் கூட தாண்டல ஒன்றும். இப்போ தானே இந்த உயர உரமான பில்டிங்லாம் பார்த்தீங்க, ஜஸ்ட்டு ஒரு சின்ன டர்ன் எடுத்தவங்க ஏதோ அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்துட்ட மாதிரி இருக்குது. அப்படியே மார்னிங் சன்ரைஸ் டைம் அப்படி இருக்குது. தலை ஏதோ சொல்லு தலை. வெல்கம் டு பூனே. பூனேனாலே ஆல்வேஸ் மாஸ் தான். சரி சரி சரி, பாருங்க அப்படியே ஃபுல்லாக அப்படியே வெள்ள வெள்ளவெல்லே இருக்கு பாருங்க. வடிவில் டைலாக் ஒன்று இருக்குல்ல, சொர்க்கத்துக்குள்ளே உண்மையாலே அப்படி தாங்க இருக்கு, அல்ட்டியாக இருக்கு உண்மையாலே. இவ்வளோலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல பூனைகிட்டேருந்து. காலிலேருந்து அப்படியே ஃபாகி ஃபாகி, அதெல்லாம் மழை வேறு லைட்டாக அப்படியே ரெண்டு தூத்தல் போட்டுச்சுன்னா வேற மாதிரி இருக்கும். வாங்க வாங்க போகலாம், தாமணி காட்டில் அதுவும் கிடச்சிடும். தாமணி காட்டு போகலாம், போவோம். இது மான்சூன் மகாராஷ்டிராவா இல்லை வின்டர் மகாராஷ்டிராவான்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷனாக இருக்குங்க. பின்னாடி பாருங்களேன், அம்மா அடி அப்படின்ட்டு இருக்கு, எவ்வளோ ஃபாகு கண்ணே தெரியல. கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் கிட்ட பக்கம் வந்துட்டாங்க. ஒன்று நம்மளுக்கு 62-60 கிலோமீட்டரும் இருக்குது, ஒன்று ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே போகணுன்னு போட்டிருக்கு. இங்கே வந்து ஃபியூல் போட்டுட்ருக்கோம், 106 ருபீஸ், தமிழோட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ரைடு சும்மா அற்புதமாக போயிட்டுருக்குங்க. அட்வென்ச்சர் 390 பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குன்னா பார்த்துக்கோங்க. சரி அப்படியே வாங்க கண்டினியூ பண்ணுவோம். எங்கேயாவது பிரேக்ஃபாஸ்ட்க்கு நிப்பாட்டணும், வண்டிக்கு சாப்பாடு போட்டாச்சு, நமக்கு சாப்பாடு போடணும்ல. நம்ம இப்போ தாமினி காட்டி என்ட்ரி ஆகிட்டோங்க. இப்போ அப்படியே விடிஞ்சிக்கிட்டே இருக்கும் போது இங்கே முல்சி லேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இதை கிராஸ் பண்ணோம், முடியலைங்க. நான் என்னத்தை சொல்கிறேனோ உங்களுக்கு ஓவராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் இந்த அன்ரியல் வியூஸை பாருங்களேன் கொஞ்சம். மனு மஸ்து மதரு, மனு மஸ்து மதரு. அந்த இடத்த பாருங்களேன், வந்து தண்ணி அப்படியே இங்கே கொட்டுற மாதிரி இல்லை, பட் அது எதுவுமே இல்லைங்க, ஒரு ரிஃப்ளெக்ஷன் மட்டும்தான். நாங்கள் ஃபஸ்ட்டு சீக்கிரமாக வந்து தேவகுண்டு போயிடணும் அப்படின்னு நினச்சோங்க. இப்போ தான் தெரியுது நம்ம தேவகுண்டு வாட்டர் ஃபால்ஸ் எவ்வளோ முக்கியமோ போகிற ஜர்னி அதை விட பயங்கரமாக முக்கியமாக இருக்குது. ஸோ நோ ரஷ், நைட் 8 மணி ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பொறுமையாக போகலான்னு முடிவு பண்ணியாச்சு. 8 மணி போகிறது பிரச்சனை இல்லை, அங்கே தேவகுண்டில் கூட்டமாக இருக்குங்க. ஏகப்பட்ட கூட்டம் இங்கே பாருங்க, ஃபால்ஸே தெரியாத அளவுக்கு தான் இருக்கும் அங்கே. நம்ம கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருக்குன்னா பார்த்துக்கலாம், ஃபால்ஸ் உங்களுக்கு தெரியாது, ஒன்லி மக்களோட அந்த தலை மட்டும்தான் தெரியும். இப்படிலாம் சொல்லி குழந்தையோட மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. இந்த மலை தொடரெலாம் இருக்குல்லங்க, இதுக்கு பேர் வந்து செய்யாதிரி அப்படின்வாங்க. இந்த செய்யாதிரி அப்படிங்களை செஞ்சிக்கிட்டு இருக்கு, அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சரி அப்படியே போயிட்டே இருக்கும் போது இங்கே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சின்ன கடைக்கு வந்துருக்கோம். கடை பேர் என்னன்னு தெரிலங்க, ஏதோ மராட்டியில் எழுதியிருக்கு, சத்தியமாக எனக்கு தெரியாது.
ஒரு 32 கிலோமீட்டருக்கு இங்கேருந்து நம்ம தேவகுண்ட் அந்த ட்ரெக்கிங் பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சாப்பிட்டு போனோன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். என்ன இருக்குன்னு பார்க்கல, எல்லா உட்காந்து டீ தான் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க, சாப்பாடு எதாவது இருக்குமான்னு தெரியலையே, அதாவது பூரி பாஜி அந்த மாதிரி ஏதாவது. ஓன் லெட்ஸ் ட்ரை ப்ரோ. வாங்க வேகமாக. இந்த தாமணி காட் நமக்கு ஏகப்பட்ட விஷயத்தை வச்சுருக்குங்க. ஒரு பக்கம் ஆனால் ஃபாகாக இருக்குது, இந்த சைடு பார்க்குறீங்களே, அப்படி அந்த சைடு பார்த்தீங்கன்னா வெயிலாக இருக்குது. என்னதாயா வச்சுருக்க அப்படின்னு அந்த அளவுக்கு நமக்கு ஒரு மாதிரி என்கேஜ்டாக வச்சுருக்குங்க. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ஒரு ஒரு டேர்ன்லேயும் நமக்கு அந்த அளவுக்கு அழகு கிடைக்குது. உதாரணத்துக்கு இது பாருங்கள். ஓ மை காட், கீழே வர ஆளுங்க இருக்காங்க பாருங்களேன். ஏய் என்னையா இது தலை, நம்ம அங்கே தான் ஏறி வந்தோம், கீழே ரோடு இருக்கு. ஓய்யோ மரண மாசம் இருக்குங்க. இந்த இன்ஸ்டாகிராமர்ஸ்லாம் எஜ்ஜில் நின்று ஃபோட்டோ போடுவாங்களேங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிருக்கோம். ரவுண்ட் ரெயின்போ இங்கே வருங்க. ஆகாக்கா, அதுவும் இந்த பர்பிள் ஃப்ளவர் கீழே அப்படியே நீங்கள் பார்க்கும் போது தாங்க அல்ட்டியாக இருக்குது. அந்த இடம் பாருங்கள், அங்கே தான் நீங்கள் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். செம ரிஸ்கி தான், ஆனாலும் பரவாயில்ல, கேர்ஃபுல்லாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே பார்க்குறீங்களா, ஆக்சுவலாக இது ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வர ஏரியாங்க. எப்படி இருக்குது பாருங்க, அத்தாடி அப்படின்னு இல்லை, என்ன டெப்த்ரா. அப்படியே தூக்குனீங்கன்னா இந்த பக்கம் நமக்கு ஃபுல் கிளியரு, இந்த பக்கம் வந்து ஃபுல் ஃபாகு. தெரிகிறதா தெரிகிறதா உங்களுக்கு, எதாவது தெரியுதா மக்களே? எனக்கு நல்லா தெரியுது, எனக்கு தெரியுது சம்பவம் வரைக்கும் இன்றைக்கி. சொல்லுதுங்க எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, இதுதான் தாமணி காட் வாட்டர் ஃபால் வியூவாம். அங்கேருந்து கொட்டுது பார்த்தீங்களா, சரி ரெயினில் வந்தால் தரமாக இருக்கும் இது. பட் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஃபாக் வந்து இந்த இடத்துக்கு கொஞ்சம் கெடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து இந்த க்ரீன்ஸ் பார்க்கணுன்னா ஒரு பக்காவான டைமுங்க. சின்னதாக தண்ணி ஊற்றுது, அதுக்கப்புறம் உங்களுக்கு க்ரீன் செம்மையாக இருக்காங்க பாருங்க. தெரியுதாங்க, அங்கே தெரியுதா அங்கே தெரியுதா. இந்த வீடியோ நம்ம போயிட்டு ரிட்டர்ன் வரிசை எடுத்துக்கிட்டு இருக்குதுங்க, அதாவது ஈவினிங்கு. காலையில் போகும்போது மழை இல்லைங்க, ரொம்ப நார்மலாக இருந்துச்சு ரூட்டு. பட் இந்த காட் செக்ஷன்லாம் மழையில் பார்த்தா நம்ம பாருங்கள், பின்னாடி பாருங்கள், ரோடு பூரா வாட்டர் ஃபால்ஸுங்க, செம்ம சூப்பராக இருந்துச்சு, அல்ட்டியாக இருக்குது லொக்கேஷனு. அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்களேன், தேவகுண்ட் வாட்டர் ஃபால்ஸ்லாம் அப்படி இருக்கும். இப்போ நம்ம பேஸ் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க, தேவகுண்ட் வாட்டர் ஃபால்ஸுக்கு. இந்த ஊர் பேர் வந்து பீரா. உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊருக்கு பஸ்ஸு கூட இருக்குங்க. நான் வந்து நெட்டில் படித்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ்ஸில் நீங்கள் வரணுன்னா ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு 5 பஸ்ஸோ 6 பஸ்ஸோ. ஸோ பஸ்ஸில் வரலாம் ஃபால்ஸுக்கு, பட் அது கண்டிப்பாக கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஏன்னா நம்ம கிளம்புற டைம் ஒன்றா இருக்கும், இங்கே வரது ஒன்றா இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னா, உங்களுக்கு நீங்கள் ப்ரைவேட்டாக வண்டி எடுத்துகிட்டு வர்றது தான் பெஸ்ட்டு. காரோ பைக்கோ அது உங்கள் விருப்பப்படி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பார்க்கிங் ஸ்கேம்ஸ் எக்கச்சக்கமாக நடக்குங்க, கீழே நிறைய இடத்துல பார்க் பண்ண சொல்லுவாங்க, எல்லாம் வேணாம். கூகுள் லொக்கேஷன் பக்காவாக இருக்குது. தேவகுண்ட் வாட்டர் ஃபால்ஸ் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பாயிண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா பக்காவாக உங்களை இங்கே கொண்டு விட்டுரும். இங்கேருந்து நீங்கள் வந்து ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கே பைக்குக்கு பார்க்கிங் 30 ரூபாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே என்ட்ரி டிக்கெட்டு நீங்கள் காட்டணும், அது பேர் கைடு சார்ஜஸும் சொல்கிறேன் இங்கே. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு போகிறச்ச அப்படியே பார்ப்போம். ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபாங்க அது. இங்கே நம்ம காசு கட்டிட்டோமான்னு சொல்லிட்டு பயங்கர டெக்னாலஜியெலாம் யூஸ் பண்ணுறாங்க, வாக்கி டாக்கிலாம் வச்சு இங்கேருந்து அங்கே வந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்கோ, அங்கே போய் பணம் கட்டணும். ஒரு ஆளுக்கு 100 ரூபா கட்டியாச்சு. இங்கே வந்து கோட் வேர்டு, அந்த டோக்கன் நம்பர் சொன்னால் நேராக உள்ளே போக வேண்டிதான். பேக் வேறு செக்கிங்லாம் இருக்குது, லோக்கல்ஸ் பார்த்துக்கிறாங்க, ஓகே தான், பெரிய இஷ்யூ கிடையாது. ஆனால் இது வந்து கைடு சார்ஜ்னு சொல்லாமல் என்ட்ரி டிக்கெட்னே சொல்லலாம், அது வரைக்கும் நல்லதாக இருக்கும். ஆரம்பித்தாச்சு. இங்கே வந்து காட்டுக்குள்ளே வந்தாலே வெயில் கொஞ்சம் தெரியலங்க. ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயில் அடிக்கிறதுல இந்த வாட்டர் ஃபால்ஸில் மட்டும் என்னென்னா, நம்ம மேகாலயாவில் பார்த்தா மாதிரி நல்லா அப்படியே அந்த க்ரீனிஷ் ப்ளூவாக இருக்குமா, பியூரஸ்ட் ஃபார்மில் இருக்குமா. இதே மழை ஓவராக பெஞ்சிச்சுன்னா ப்ரௌன் கலர் ஆகிடும், அப்போ பார்க்க அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ இந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மட்டும் நீங்கள் வெயிலில் வரது, அதாவது மழை கம்மியான டைமை வரது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், நானே அதுக்காக தான் வந்திருக்கேன், ஓகேவா? ஸோ வாங்க அப்படியே போகலாம். ஈஸியான ட்ரெக் தான் சொல்கிறாங்க, ஒரு 1.5 லேருந்து 2 மணி நேரம் பக்கம் ஆகுமா ஃபால்ஸ் போய் ரீச் ஆகிறதுக்கு.
ஸோ அங்கே வாங்கிறது வந்து வெறும் என்ட்ரி சார்ஜ் மட்டும் கிடையாதுங்க, இது பேர் தான் கைடு சார்ஜு. இது கொஞ்சம் ஈஸியான ட்ரெக்னால அவங்க கூட கைடு வர மாட்டாங்க. பட் இந்த மாதிரி கொஞ்சம் ஆபத்து இருக்கிற இடம் இல்லைனா வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் வழி மாறி போகிற இடத்துலலாம் இந்த மாதிரி லோக்கல் ஆளுங்க உட்காந்துருப்பாங்க. ஸோ இந்த 100ன்றது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியாது, ஏன்னா அவங்க அந்தளவுக்கு உங்களுக்கு இங்கே மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நோ இஷ்யூஸ். ஆனால் நான் ஒரு வீடியோவில் பார்த்தா அதுவும் ரீசெண்ட் வீடியோ தான், அப்போ 15 தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு, இப்போ 100 ஆக்கிட்டாங்க. லேட்டஸ்ட் அப்டேட்டு September 2022 அப்டேட்டு. ஜேர்னி செம்ம ஈஸியாக ஃபன்னாக போயிட்டுருக்குங்க. அப்பப்போ ஒரு குரூப் கிராஸ் ஆகுது, அவங்கள போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பொறுமையாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பயங்கரமாக போயிட்டுருக்கோம். ஒரு ஏரி காமிச்சல அந்த ஏரியை ஒட்டியே தான் பாதை போகுது. நான் ஏற்கனவே கொஞ்சம் ரெஃபரன்ஸ் பார்த்த மாதிரி பாதை ஒன்றும் அவ்வளோ டஃப்லாம் இல்லைங்க, ஜாலியாக அப்படியே போயினே இருக்க வேண்டியது தான். எவ்வளோ ஒரு 1/2 hour இருக்குமா ஆரம்பித்து? இருக்கும். ஸோ ஒன்று 1.5 hours எக்ஸாக்ட்லி 15 minutes அவ்வளோதானா? ரொம்ப நேரம் நடக்கிற மாதிரி இருக்கே. ஆஹாஹா, இதெல்லாம் தேவகுண்ட்லேருந்து வர தண்ணி தானாங்க, செம்மையாக இருக்குது உண்மையாக பார்க்குறதுக்கு. மேலே வந்து நல்லா தண்ணி வருதுன்றாங்க இங்கே கீழே இருக்கிறவங்க எல்லாம். நீங்கள் ஒன்றும் கவலையே படலாம், ஏன்னா மேலே போய் குளிக்க தானே போகிறீங்க. அதனால் ஒரு ஷார்ட்ஸை மட்டும் போட்டுக்கிட்டு ஜாலியாக நடந்து போயிட்டே இருங்க. நம்ம அங்கே பார்த்தோம்ல இந்த வாட்டர் ஃபால்ஸு, அந்த ஏரி எல்லாமே வெல் கனெக்டடு தான். என் தலை எப்படி சீனாக நிற்கிறாப்புல பாருங்கள், அங்கே பாருங்கள் அந்த அழகை பாருங்கள், ஸ்டைலாக பாருங்கள். ஃபைனலி ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சுங்க. இங்கேருந்து மேக்ஸிமம் ஒரு 10-15 minutes அவ்வளோதான். பட் இங்கேருந்தே உங்களுக்கு வியூஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, கிளைமேட்டும் தரமாக மாறிடுச்சுங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் வெயிட் பண்ணோம், நடந்துருச்சு. பார்க்குறீங்களா, இந்த பாருங்க, ஓயோடா அந்த பச்சை பசு. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த மாலை திருத்து பார்த்தீங்களா, அதான் stage 1, அப்புறம் கீழே stage 2, அப்படியே stage 3, கடைசியாக அதான் தேவகுண்ட அந்த மெயின் ஃபால்ஸாக கூட்டம். உள்ளே சரி கூட்டம் இருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க, கொஞ்சம் பேர் வந்துக்கிட்டும் இருக்காங்க. பார்ப்போம் நம்ம லக் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சீரியஸ்லி இங்கே அல்ட்டியாக இருக்குது லொக்கேஷனு. சின்னதாக அந்த பிரிட்ஜு கிராஸ் பண்ணி வந்து சூப்பராக இருந்தது இல்லைங்க எக்ஸ்பீரியன்ஸு. நான் எதுவும் பேசி உங்களுக்கு அந்த வைப்பை வந்து கெடுக்க வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் டேரெக்டாக போட்டு விட்டேன். அதுவும் இந்த சைடில் இருக்க இந்த ஸ்ட்ரீம் அப்படி இருக்குங்க, மான்சூன் மகாராஷ்டிரானா மகாராஷ்டிரா தான்ப்பா. இதே நீங்கள் ஒன்றும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ரெயினில் வந்தீங்கன்னா இந்த தண்ணி ஃபுல்லாக ப்ரௌன் கலரில் மாறிடும், அந்த ஒரு கரெக்டான வைப் இருக்காது. இந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு மட்டும் நீங்கள் வந்து மீடியம் வாட்டரில் வரணும், ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் மீடியம். என்னடா ஃபுல் ட்ரெக்குமே செம்ம ஈஸியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம், கடைசி பார்ட்டு மட்டும் கொஞ்சம் டஃப்புங்க. ஒரு 10-15 நிமிஷத்துக்கு கொஞ்சம் ஸ்டீப்பாக ஏறி போகிற மாதிரி இருக்குது, ஏன்னா ஃபால்ஸ் ஒரு ஹைட்டில் இருக்கா, அதுக்கு மேட்ச் பண்ணுறதுக்காக நம்மளும் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த கடைசி ஒரு 15 நிமிஷம் லைட்டாக டஃப் அப்படின்னு எடுத்துக்கலாம். வாங்க போயிட்டே இருக்கும், வி ஆர் அன்ஸ்டாப்பபிள் வித் நேச்சர்ஸ். ஃபைனலி 1 hour 45 minutes நம்ம ரீச் ஆகிருக்கோங்க இந்த இடத்துல. 47 minutes கரெக்டாக சொல்லணும்னா 1 hour 47 minutes. பார்க்குறீங்களா, அப்படியே ரீலில் பார்க்குற மாதிரி அல்டிமேட்டாக இருக்குங்க. கூட்டம் என்னன்னு தெரியல, கிட்டத்தை பார்த்தா தெரியும். சரி பாருங்கள், ஓகே. கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கூட்டம் கம்மியாக தாங்க இருக்குது. ஏண்டா இதுவோட கம்மி அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இது கம்மிங்க. இன்றைக்கி ஒரு சாட்டர்டே, அதனால தான் நாங்கள் காலையில் 6 மணிக்கெலாம் வரணும்னு பிளான் பண்ணோம். ஆனால் வந்து சேர்ந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11:20 இவ்வளோ கம்மி கூட்டம் இருக்கிறது வந்து ஹாப்பியோ ஹாப்பி தான். சரி வாங்க, வேறு வேறு வியூஸ் இதை பார்த்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம். ஒரு 1.5 hours ஏறி வந்த அந்த கலப்பை அப்படியே ஃப்ரெஷ் வாட்டரில்
என்ஜாய் பண்ணி குளிக்க வேண்டியதான், செம்ம ஜில்லுன்னு இருக்கும். அது மட்டும் கன்ஃபார்ம். இந்த போஸ் தாங்க எல்லாரும் விரும்பி எடுத்துக்கிறாங்க. நல்ல ஜீவரா அப்படின்னு பாட்டு போடலாம். இந்த ஃபால்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னால லாஸ்ட் இயர் உங்களுக்கு தான் ஃபேமஸ் ஆச்சு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலயமா. அதுவும் ஃபுல்லாக பாகுபலி பாட்டு தான், ஜீவரா. அது ஹிந்தி பாகுபலி பாட்டு. இப்போ நம்ம அப்படியே கீழே போகலாம். முன்னாடிலாம் உங்களுக்கு அந்த கோவிலுக்கும் அலோவ் பண்ணியிருந்தாங்க, பட் இப்போ எங்கேயுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. கீழே அந்த கயிறு கட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது வரைக்கும் தான் உங்களால் போக முடியும். அங்கே போயிட்டு ஆனந்தமாக ஒரு ஒரு மணி குளியலை போட்டு கிளம்பலாம் இங்கேருந்து. இந்த ஃபால்ஸுக்கு காலைல சீக்கிரம் வந்தா இல்லை மதியம் லேட்டாக வந்தால் ஃப்ரீயாக குளிக்கலாம்னு நினச்சாலும் வேலையாகாது. எப்போ வந்தாலும் கூட்டம் இருக்கும். இப்போ வந்தீங்கன்னா கூட்டத்தை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் நீ குளிச்சவனே. இந்த ஃபால்ஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு, வேறு வழியே கிடையாது. நம்ம வரும்போது ஆக்சுவலாக காலியாக தாங்க இருந்துச்சு, இப்போ சரி கூட்டம் ஆகிடுச்சு. ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து முடிக்கிறதுக்குள்ளார அதெல்லாம் எப்படி இருக்கு? ஆசமாக இருக்குது, பட் மக்கள் தான் வந்து கொஞ்சம் கோளாரம் பண்ணுறாங்க. கோளாரம் பண்ணல, அவங்க அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க, நம்மளை என்ஜாய் பண்ணி விட மாட்டாங்க. நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணுவோம். கூட்டம் வரும்போது அங்கே நிறைய ஸ்பேஸ் இருந்தது, அந்த லைனில் மட்டும்தான் ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகிடுச்சு, இங்கே போயிட்டு கால் வைக்க கூட இடம் இல்லை அப்படி இருக்குது. சோகம் அப்படியே பாருங்கள். சரி நாங்கள் கேமெல்லாம் வச்சு போய் குளிக்கிறவங்க, ஏன்னா உள்ளே போயிட்டு அந்த வைப்பை கெடுக்க விரும்பல. செம்மையாக இருக்குது, நீங்களும் அப்படி என்ஜாய் பண்ணுங்க. நேரம் இட்ஸ் ஜஸ்ட் அல்டிமேட் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஒரு தரமான குளியில் போட்டாச்சு, ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே இருந்துருப்போம். இப்போ கூட்டம் பிச்சுக்குச்சு, அப்படியே பாருங்களேன் எந்த அளவு கூட்டம்னு மட்டும். ஐயோடா அப்படின்னு ஆகிப்போச்சுங்க. கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா பெட்ரு, எல்லாம் ரொம்ப கஷ்டம். நிற்க வேடம் இல்லை, இப்போ வந்துக்கினே இருக்காங்க. வச்ச 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 வச்சேன்னு. நான் சீக்கிரம்ன்றது 7-8க்கெலாம் தேவையில்லை, ஒரு 11 மணிக்குள்ளே வாங்க போதும் அதுவே. ஏன்னா இங்கே 11 மணிக்கு மேலே தான் போட்டு அழுது. அல்டிமேட்டு அப்படியே வாங்க, கொஞ்ச நேரம் வந்து நீங்கள் பால் தரீங்க அப்படிங்கிற கிளம்பலாம். பயங்கரம் பார்க்க போயிட்டுருக்கு லென்ஸ் வேறு. இந்த ஒரு அற்புதமான வாட்டர் ஃபால்ஸோட நம்மளோட மான்சூன் சீரீஸ் 2022 ஒரு எண்டு காடுங்க. ஏன்னா மான்சூன் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் செப்டம்பர் நம்ம ஊர் பக்கம் தான் மழை வரும். முக்கியமான இந்த ஏரியாலாம் மழை இருக்காது. ஸோ இந்த 2022 மான்சூன் சீரீஸ் என்னோட ஒரு ட்ரீம் சீரீஸ்ன்னு கூட சொல்லாங்க. ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருந்தேன் அந்த கொங்கன் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன், இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். கண்டிப்பாக மான்சூன் இஸ் வெரி 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 ஸ்பெஷல். நம்ம பண்ணியிருக்கிறது ஒரு 100%, ஒரு 20% கூட கிடையாது, ஒன்று 80% இருக்குது. ஸோ உங்களை நான் நெக்ஸ்ட்டு 2023 மான்சூன் சீரீஸில் மறுபடியும் கெத்த ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் இயர் தான் மகாராஷ்டிராவை பிரித்து மேயணும். இந்த வாட்டி நம்ம ஃபுல்லாக கர்நாடகா கோஸ்ட்லேயே நம்மளுக்கு நிறைய நாள் போயிட்டதுனால பீக் மான்சூன் அதுலேயே போயிடுச்சு. அடுத்த வாட்டி மகாராஷ்டிராவுக்கான ஸ்பெஷலாக வருவோம். இங்கெல்லாம் மான்சூனில் வந்தால் தாங்க இந்த வைபே இருக்கும். வாங்க இப்போ கிளம்பலாம். ஒரு சூப்பரான ஒரு மான்சூன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தாங்க இருக்கு ஒரு ஃபீலு. நம்ம போகும்போது மழை கேட்டா ரிட்டர்ன் போகும்போது மழை வருதுங்க, அல்ட்டியா இருக்க போகுது. ஒண்ணு கொஞ்ச நேரத்துல நம்ம இதை தாமணி கட்ட கிராஸ் பண்ணி பூனே போனோம். மழை அங்கெல்லாம் அடித்து ஊற்றும், அது மட்டும் அறுதி உறுதி. அதனால் தலை வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ரெயின் கியர்ஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டிதான். மணி கிட்டத்தட்ட எவ்வளோ தெரியுமா அது? 3:10. இங்கேருந்து ஒரு 2.5 மணி நேரம் காட்டுது பூனே போய் ரீச் ஆகிறதுக்கு. போகிற வழியில் சம்பவம் நடந்தால் காட்டுறேன், ஜாலியாக இருக்க போகுது. நானும் ரெயின் கியர்லாம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ரெயின் நம்மளை வந்து நினைக்கிறதுக்கு தான் போயிட்டே இருக்கும். இன்னும் க்ரீனிஷாக இருக்குல்லங்க, கிளாஸ். தாமணி காட்டில் தான் மழை பெய்யும்னு எதிர்பார்த்தா இங்கேயே மழை கொட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. இதுதான் மான்சூன் மகாராஷ்டிரா. மான்சூன் ட்ரிப்புக்கு நம்ம ஒரு எண்டு போட்டாலும் அது எண்டு கார்டு போடுறதாவே இல்லை. வாங்க போகலாம் ப்ரோ. ரெடியா? ரெடி ரெடி ரெடி. ஃபன் பண்ணுறோம், ஃபன் பண்ணுறோம்.
கரெக்டாக ஆரம்பித்த இடத்துக்கு எண்டு காடை கொடுக்கறதுக்கு வந்துட்டோங்க நாங்கள். என் தலைவனோட கோட்டைக்கு வந்தாச்சு. நல்லா வாழ்கிறான் போல. என்னென்ன சொல்கிறான் இங்கே வந்து பூனேல வர வழியெலாம் வந்து பச்சை பசையாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஊர் அப்படி எப்பயுமே மழை பெஞ்சிக்கிட்டே நல்லா இருக்குல்ல. ஸோ அதான் இன்னைக்கு இப்போ வந்து காலையில் நம்ம ஒரு 5:30 வாக்கில் கிளம்புனோம். இப்போ 6:30 ஆகுதுங்க. கிட்டத்தட்ட 12 hours மேலே ஆகுது சாலிடாக. நீங்கள் பூனேலேருந்து போயிட்டு வரணுன்னாலே இதே மும்பைலேருந்து போயிட்டு வரணும்னா ப்ளஸ் ஒரு 2 hours சேர்த்துக்கோங்க. ஸோ இது ஒரு 1 day ட்ரிப்புக்கு ஒரு பர்ஃபெக்டான லொக்கேஷன். மான்சூனில் போனீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். அதாவது போஸ்ட் மான்சூனில் போனோம், அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த தண்ணி கலர்லாம் பியூராக இன்றைக்கி பார்த்த மாதிரி இருக்கும். செப்டம்பரில் பிளான் பண்ணுங்கள், பக்காவாக இருக்கும்னு நினைக்கிறது. அக்டோபரில் போனால் தண்ணி இருக்காது. இதே ஜூலையில் போனீங்கனாலும் ரொம்ப ரஃப்பாக இருக்கும். ஆகஸ்ட் எண்டு செப்டம்பர் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 15 days இதில் பிளான் பண்ணிங்கன்னா பக்காவாக போயிட்டு வந்துடலாம். இதோட இது என் பண்ணிக்கலாம். லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய். பாய் மக்களே பாய். இன்றைக்கி போன ட்ரிப்புக்கு கேடிஎம் ஸ்பான்சரான ஆமாம் லேசி பம் டிராவலருக்கு ஒரு நன்றி. என்ன தலா பாய் சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சா ட்ரிப்பு? சூப்பராக இருந்துச்சு. நான் தானே உங்களை கேட்கணும். கேளுங்க எப்படி இருந்துச்சு ட்ரிப்பு? சூப்பராக இருந்துச்சு. ஓகே பாய்.